சிக்ஸ்டீஸில் ஜாவா இந்தியா உள்ள வந்தப்போ காம்படேட்டர்னு யாருமே பெருசாக கிடையாது. அப்போது இங்கே ஒருத்தரோட ரூல் தான், அவர் தான் கிங். அது வேற யாரும் இல்லை, த ஒன் அண்ட் ஒன்லி ராயல் என்ஃபீல்டு புல்லட். எஸ்டி இப்போ மார்க்கெட்டில் புதுசாக 3 பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பார்த்த உடனே எப்படா இந்த பைக் ரோடுக்கு வருங்கிற அளவுக்கு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இதை ஓட்டின ரிவ்யூவர்ஸ் எல்லாமே எஸ்டி தான் ராயல் என்ஃபீல்டுக்கு சரியான காம்படேட்டர்னு சொல்கிறாங்க. இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னென்னா, எஸ்டி 2022 மட்டும் இதை பண்ணலை, சிக்ஸ்டீஸ்லே ராயல் என்ஃபீல்டுக்கு பெரிய ஹெட்டை சேர்ந்திருக்காங்க. வாங்க எஸ்டியோட ஹிஸ்ட்ரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். எஸ்டி ஜாவா இது ரெண்டு தனித்தனி கம்பெனியில் ஒரே கம்பெனி தான். ஏன் இப்போ எஸ்டியை பவர் பண்ணுறதே ஜாவாவோட பெராக் இன்ஜின் தான். சரி வாங்க 1929 போவோம். ஜனாச்செக்னு செக்லோஸ்லோவியாவை சேர்ந்த ஒருத்தர் தான் ஜாவா தாத்தா. அந்த டைமில் ஜெர்மன் பிராண்டான வேண்டர் கிட்டேருந்து ஒரு பைக்கை வாங்கின இவர், இவரோட நேமில் இருந்த ஜாவையும் பைக்கோட நேமில் இருந்த வாவையும் எடுத்து சக்கரப்பொங்கலுக்கு வடக்கறி புது காம்பினேஷனுங்கிற மாதிரி பைக்குக்கு புதுசாக ஜாவான்னு நியமிச்சு விற்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இவர் நினைச்சதோட சேல்ஸ் அதிகமாச்சு. ஜாவாவோட ஃபர்ஸ்ட் பைக்கான ஜாவா 500 என்னதான் வேற ஒரு பைக்குக்கு பேரை மாற்றி சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும், 3 வருஷத்துலேயே ரேஸ் பைக் மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு ஜாவா பெரிய கம்பெனியாக மாறிட்டாங்க. 1946 தான் ஜாவாவோட கோல்டன் இயர்னு சொல்லலாம். அப்போ தான் ஜாவாவோட பெராக் மார்க்கெட்டில் லான்ச் ஆச்சு. சிங்கிள் சிலிண்டரில் 250cc 4-speed டிரான்ஸ்மிஷன், 9 BHP பவர், எல்லாத்துக்கும் மேலே டைம்லெஸ் டிசைன், இப்படி எல்லாமே இருந்த ஜாவா பெராக் ஃப்ரான்ஸ் எக்ஸ்போ கூட்டிட்டு போனப்போ கோல்டு மெடல் வாங்கினுச்சு. ஓகே இப்போ அப்படியே 1960s வருவோம். 60s அப்போ தான் ஜாவா இந்தியா உள்ள வராங்க. 60s ஜாவா இந்தியா உள்ள வந்தப்போ காம்படேட்டர்னு யாருமே பெருசாக கிடையாது. அப்போது இங்கே ஒருத்தரோட ரூல் தான், அவர் தான் கிங். அது வேற யாரும் இல்லை, த ஒன் அண்ட் ஒன்லி ராயல் என்ஃபீல்டு புல்லட். 350 and 500cc ரெண்டே வேரியண்ட்டு தான். மேக்ஸிமம் 20 BHP பவர், ரைட் சைட் கியர் பாக்ஸ், எல்லாத்தையும் தாண்டி 1 கிலோமீட்டருக்கு அப்புறமும் கேட்குற அந்த புல்லட்டோட சத்தம். இப்படி இருக்கிற புல்லட்டை இந்தியன் மார்க்கெட்டில் ஈஸியாக அடிக்க முடியாதுன்னு ஜாவாக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவங்க ஸ்கூல் டாப்பரை, அதான் ஜாவா பெராக்கு, மாறு வேஷம் போட்டுட்டு ஜாவா ஏ டைப்னு இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. புது டிசைனில் 2-stroke 250cc இன்ஜின், எல்லாத்துக்கும் மேலே அந்த டுவல் எக்ஸாஸ்ட். ஜாவா நினச்ச மாதிரியே இந்தியன் மார்க்கெட்டில் ராயல் என்ஃபீல்டு புல்லட்டோட சேல்ஸ் அதிகமாக காட்டினாங்க. 68 ஜாவாவோட பைக்ஸ் எல்லாமே எஸ்டிங்கிற பேரில் வர ஆரம்பிச்சிச்சு. எக்ஸாம்பிளாக சொல்லலாம் எஸ்டி 175D, எஸ்டி 200 and 350. இதில் 350 மட்டும் பெரிய மைல் ஸ்டோன். ஏன்னா அந்த டைம்லைன்லேயே 350cc ட்வின் சிலிண்டரோட வந்த பைக்கு தான் எஸ்டி 350. இது எல்லாத்தையுமே தாண்டி எஸ்டின்னு சொன்னால் நம்ம மைண்டில் ஒரே வர ஒரே ஒரு பைக்னா எஸ்டி ரோட் கிங், லெஜெண்டரி பைக்னே சொல்லலாம். 250cc 4-speed கியர் பாக்ஸ், மேக்ஸிமம் பவராக 16 BHP 24 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண பைக்கு தான் இந்த எஸ்டி ரோட் கிங். இந்த ரோட் கிங்கோட மேக்ஸிமம் ஸ்பீட்னா 120 km/h. யோசிச்சு பாருங்கள், 78 இப்படி ஒரு பைக். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ஸ்பெஷாலிட்டியே அதோட கியர் ராடு தான். கியருக்கும் கிக்கருக்கும் ஒரே ராடு தான். இந்த டெக்னாலஜியோட நேம் செமி ஆட்டோமேட்டட் கிளச். இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த ஜாவாவோட லைஃப்பில் புதுசாக வந்தது தான் ஜாப்பனீஸ் டிராகன். ஜாப்பன் பிராண்டான ஹோண்டா, சுசுக்கி, யமஹா இவங்களாம் லேட்டர் 80s இந்தியாவில் வராங்க. எப்படி ஜாவா ராயல் என்ஃபீல்டுக்கு டஃப் கொடுத்தாங்களோ அதேமாதிரி ஜாப்பனீஸ் பிராண்டான யமஹா, ஹோண்டா, சுசுக்கி இவங்க எல்லாருமே ஜாவாவுக்கு ரொம்ப பெரிய டஃப் கொடுத்தாங்க. ஒரு வழியாக சேல்ஸ் டவுன் ஆகிட்டே இருக்கிறப்போ ஜாவா இதுக்கு மேலே அவங்களால எதையும் சஸ்டைன் பண்ண முடியலங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்ததுனால 1996 இந்தியாவிலேருந்து அவங்க டோட்டலாக அவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் அண்ட் இந்தியன் பிராண்ட் பைக் தான் இந்தியன் ரோடில் நிறையா ஓடிட்டு இருந்தது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னென்னா, சேல்ஸ் எவ்வளோ டவுன் ஆகிருந்தாலும் ராயல் என்ஃபீல்டு இந்தியன் மார்க்கெட்டை விட்டு போகவே இல்லை. 2011 கிளாசிக் பைக் செக்மெண்ட்டில் திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்த ராயல் என்ஃபீல்டு திருப்பி கிளாசிக் பைக் செக்மெண்ட்டில் அவங்களோட ரூலே பண்ண ஆரம்பித்தாங்க. சரியாக 22 வருஷத்துக்கு அப்புறம் ஜாவா இந்தியா உள்ளே வந்தாங்க. ஆனால் இந்த டைம் மஹேந்திரா கூட டைஅப் வச்சு 3 பைக்கை லான்ச் பண்ணாங்க. இந்த டைம் ராயல் என்ஃபீல்டு மார்க்கெட்டை விட்டு கொடுக்கவே இல்லை. ஜாவா 3 மாடல்ஸை லான்ச் பண்ணியிருந்தாலும் பெரிய கேப் இருந்ததுனால இந்தியன் மார்க்கெட்டில் அவங்களால ராயல் என்ஃபீல்டுக்கு ஈக்குவலாக சேல்ஸையும் கொடுக்க முடியல.
மூணு வருஷம் வெயிட் பண்ண ஜாவா 2022 ஜனவரியில் வெயிட் பண்ணது போதும், இதுதான் இந்த பேட்டை பாயறதுக்கு சரியான நேரம்னு முடிவு பண்ணிட்டு எஸ்டியை இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா எஸ்டி ரிலீஸ் ஆன மூணு மாடலும் நல்ல பைக்கு தான். ராயல் என்ஃபீல்டோட ரேட்டு கம்மியாக குவாட் பண்ணியிருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஆன் ரோடுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எதையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியும். எது எப்படியோ 60s ஸ்டார்ட் ஆன இந்த ராயல் என்ஃபீல்டு ப்ளஸஸ் ஜாவாவோட வார் 62 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த டைம் யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.